ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. நேச முரளி அவர்கள் முற்போக்கான ஒரு இயக்குனர், சொல்லப்போனால் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர், வணிக நோக்கில் படங்களை தயாரிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்பாமல் ஆண்டுக்கு ஒரு படம் அல்லது இரண்டாண்டுகளுக்கு ஒரு படம் அல்லது மூன்றாண்டுகளுக்கு ஒரு படம் என்றாலும் அது சமூக சிக்கல்கள் குறித்த உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் வகையில் இளைய புதிய தலைமுறையினரை முற்போக்காக சிந்திக்கக்கூடிய உந்துதலை தரக்கூடிய வகையில் படங்கள் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர். இந்த படம் பொள்ளாச்சி என்ற பெயரில் தயாரித்து இயக்கி முடித்த நிலையில் என்னை அழைத்து அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களின் அலுவலகத்திலே வைத்து அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியையும் நடத்தினார். அந்த நிகழ்ச்சியின் போது இந்த கதை குறித்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். மிக துணிச்சலான ஒரு முயற்சி. பொள்ளாச்சியில் நடந்தேறியது ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய மிக மோசமான, கொடூரமான, குரூரமான குற்றச்செயல். நாம் அனைவரும் அதை கடந்து சென்று விட்டோம். ஒரு நாள் செய்தியாக ஊடகங்களில் பார்த்துவிட்டு அப்படியா என்று அதிர்ச்சியோடு நாம் அடுத்த வேலைக்கு போய்விட்டோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. எல்லோரும் விழிப்பாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வு. அதனை நாம் அனைவரும் கடந்து சென்று விட்ட நிலையிலே நேசம் முரளி மட்டும் அங்கேயே நின்று இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் அதை ஒரு படைப்பாக்க வேண்டும், காலத்திற்கும் ஊடகங்களில் அது கிடக்க வேண்டும், அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் அதை பார்க்க வேண்டும், சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருடைய உள்ளம் மட்டும், சிந்தனை மட்டும் பொள்ளாச்சியிலேயே நிலைகுத்தி நின்றுவிட்டது. அதை படமாக்கி பணமாக்க வேண்டும் என்பது அல்ல அவருடைய நோக்கம். அதை படமாக்க முயற்சிப்பதே ஒரு போராட்டம்தான், அது ஒரு பெரும் முயற்சி, கடுமையான எதிர்ப்புகள், ஆபத்தான எதிர்ப்புகள் அவரை சூழ்ந்திருந்தன. அதை அன்றைக்கு அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களோடு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பகிர்ந்து கொண்டார். அப்படி ஒரு துணிச்சல் அவருக்கு எதற்காகவும் தனிப்பட்ட தேவைக்காகவும் இல்லை. அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல்தான், கோட்பாடுதான் அவரை அப்படி துணிவாக இயங்கும்படி தூண்டிக்கொண்டே இருக்கிறது, இயக்கிக் கொண்டே இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். சொல்லப்போனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும், போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும், பெரிய அளவிலே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும், பேர் உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். அந்த குற்றங்களை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிற வரையில் மக்கள் போராடி இருக்க வேண்டும். நம்முடைய உளவியல் மிக வித்தியாசமாக வளர்ந்து வருகிறது. சாதி அடிப்படையிலே அணிதிரழுகிற சமூகம், மத அடிப்படையிலே அணிதிரழுகிற சமூகம், கடவுள்
வழிபாடு என்கிற அடிப்படையிலே செய்யப்படுகிற மாய வித்தைகளுக்கு மயங்குகிற சமூகம், பள்ளிக்கூடங்களிலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்று அணிதிரழுகிற சமூகம், இந்த அநியாயத்தை கண்டு அநீதியை கண்டு கொதிக்கவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். நானும் அந்த நிலையில், முனைவழுங்கிய நிலையில், அந்த வரிசையில் என்னையும் உட்படுத்திதான் நான் சொல்லுகிறேன். பொள்ளாச்சியில் நடந்தது அவ்வளவு குரூரமானது, அவ்வளவு குரூரமானது. அதனை தடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கோம்? அதனை என்றால் நடந்து முடிந்தது அல்ல, அந்த போக்கினை, அதுபோல வளர்ந்து வருகிற கலாச்சாரத்தை, சமூக ஊடகம் வளர்ந்திருக்கிற இந்த காலச்சூழலில் இந்த போக்குகள் வளர்வது எவ்வளவு ஆபத்தானவை. பெண்கள் குறிப்பாக, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது. நேசம் மோடி சார் பத்தி சொல்லி ஆகணும். அவர் ஒரு படமும் பண்ணும்பொழுது ரொம்ப போராட்டம் வந்து அவர் எதிர்கொள்றாரு. அதனால ஒரு சாதாரண கதையை எடுக்காம ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வராத கதைகளை எடுத்து எடுத்து ரொம்ப ஒரு படம் ரிலீஸ் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு. கண்டிப்பா அவருக்கு கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வேண்டிக் கொண்டு உங்களோட ஆதரவும் கொடுங்க அவருக்கு. ஸோ இந்த படத்துல ஒரு இரண்டு பாடல்கள் இருக்கு. ஒன்று வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் சாங்ஸ், நல்ல ஒரு குத்து சாங் மாதிரி இருக்கு, ஒரு நல்ல லவ் சாங் இருக்கு. அப்புறம் ஒரு பாரதி ஐயா அவரை பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு ரெண்டு புது சிங்கர் இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கற்பம் பூமி படத்துக்காக நீங்க நல்ல ஆதரவு கொடுங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான்தான் மனஸ்வி. ராஷ்டிரி டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.